எசேக்கியேல் அதிகாரம் 41. பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூண் ஆதாரங்களை இந்த புறத்தில் 6 முழம் அகலமும் அந்த புறத்தில் 6 முழம் அகலமுமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாய் இருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா கிறிஸ்து ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுகள் பக்க கட்டின் மேல் பக்க கட்டான வரிசைகளை 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றி இராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஓட்டுச் சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழம் கொண்ட 1 முழக்கோலின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து 1 வாசல் நடை வடக்கேயும் 1 வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாயிருந்தது. மேட்டிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாய் இருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முன்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமுமாய் இருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடைக்காவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமுமாய் இருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடைக்காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிடப்பட்டிருந்தது. கேருபீன்களும் பேரிச்சம்பரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்சம்பரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரிச்சம்பரத்துக்கு இந்த அண்டையில் மனுஷ முகமும் பேரிச்சம்பரத்துக்கு அந்த அண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படி ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரிச்சம்பரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகி 2 கதவுகளும் இருந்தது. 1 வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரிச்சமரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறமே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்சமரங்களும் உத்திரங்களும் இருந்தது. அதிகாரம் 42. பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். 100 முழம் நிலத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடைக்காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயரே இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டையாக இருந்தது. நடைக்காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாக இருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாக இருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகலக்கட்டையாக இருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமுமாய் இருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்தில் இருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ் திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வட திசையான அறை வீடுகளின் சாயலாக இருந்தது.
தென் திசையான அறிவீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் முகப்பில் இருந்தது. கீழ்த்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளுமாய் இருந்தது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை சுற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவர்கள் வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள்வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியை என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படியே சுற்றிலும் 500 கோலாய் இருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென் திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலால் கோலாய் அளந்தார். மேற்திசை பக்கத்துக்கு திருப்பி அதை அளவுகோலால் 500 கோலால் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கு பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. அதிகாரம் 43. பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகி வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையில் இருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தைப் போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியை ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்தில் கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரேல் புத்திரன் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. இனி இஸ்ரேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் நின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் விற்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி. அதன் அளவே அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் விற்கப்பட்டால் அப்பொழுது அந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன்வாசல்களையும் அதன் பின்வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவே. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளாவன ஒரு கை முளமும் 4 விளக்கடையும் கொண்டது ஒரு முளமாகும். அதன்படி சுற்றாதாரம் 1 முள உயரமும் 1 முள அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு 1 ஜானுமாயிருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவைக்கு கீழ்நிலை மட்டும் 2 முளமும் அகலம் 1 முளமும் சின்ன நிலை துவைக்கு பெரிய நிலை மட்டும் 4 முளமும் அகலம் 1 முளமுமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 4 முள உயரமுமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முள நீளமும் 12 முள அகலமும் தன் 4 பக்கங்களில் 4 சதுரமுமாயிருக்கும். அது 4 பக்கங்களில் உள்ள சட்டத்தின் நீளம் 14 முளமும் அகலம் 14 முளமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முளமும் அதற்கு ஆதாரமுமானது சுற்றிலும் ஒரு முளமுமாயிருக்கும். அதன் படிகள் கிழக்குக்கு எதிராக இருக்கும் என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன்மேல் தகன பலியிடுகிறதற்கும் அதன்மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேர்கிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காலையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் 4 கொம்புகளிலும் சட்டத்தின் 4 கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டரிக்க வேண்டும். 2 நாளிலே பழுதற்ற ஒரு விளாட்டுக்கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காலையினாலே பலிபீடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காலையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையில் இருந்து எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக.
பழுதற்றவைகளான காளையையும் மந்தையில் இருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. ஏழு நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவன் நிவாரத்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் சோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 44. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியை திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தரனை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சன்னிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியை பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியை ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடைய சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து உன் கண்களினாலே பார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியை ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்ன விதமென்று நீ ஆலோசித்து பார்த்து இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் செய்த சகல அருவறுப்புகளும் போதும். நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நீனத்தையும் விருத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனமில்லாத இருதயமும் விருத்த சேதனமில்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களின் உடன்படிக்கையை மீறினார்கள். நீங்கள் என் பரிசுத்த வஸ்துக்களின் காவலி காவாமல் உங்களுக்கு இஷ்டமானவைகளை என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் காவலி காக்கிறதற்காக வைத்தீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரேல் புத்திரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனமில்லாத இருதயமும் விருத்த சேதனமில்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களும் ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விளப்பண்ணினபடியால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு ஆசரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் அகபரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் நிச்சயையும் தாங்கள் செய்த அருவறுப்புகளையும் சுமக்க கடவர்கள். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாக இருக்க கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியரனும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிணத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சன்னிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களை எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கட்டி வந்து என் காவலை காப்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சணநூல் வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது. அவர்களுடைய தலைகளில் சணநூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணநூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள். ஆசாரியர்களில் ஒருவரும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது திராட்சரசம் குடிக்கலாகாது. விதவையையும் தள்ளிவிடப்பட்டவளையும் அவர்கள் விவாகம் பண்ணாமல் இஸ்ரவேல் வம்சத்தாளாகிய கன்னிகையாகிலும் ஒரு ஆசாரியின் மனைவியாக இருந்து விதவையாகிலும் விவாகம் பண்ணலாம். அவர்கள் பரிசுத்தமானதற்கு பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். வழக்கிருந்தால் அவர்கள் நியாயத்திற்கு ஆயத்தமாக இருந்து என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் நியாயப்பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் கை கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள். தகப்பன், தாய், குமாரன், குமாரத்தி, சகோதரன், புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தினால் அவர்கள் தீட்டுப்படலாமே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் செத்த ஒருவனிடத்தில் போய் தீட்டுப்படலாகாது. அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஏழு நாள் கொண்டாடப்பட வேண்டும். அவன் பரிசுத்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம். ஆகையால் இஸ்ரேலில் அவர்களுக்கு காணியாட்சி கொடாதிருப்பீர்களாக. நானே அவர்கள் காணியாட்சி. போஜன பலியையும் பாவ
நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் புசிப்பார்கள். இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாய் இருப்பதாக. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரர்களுடையதாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற்பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பேருண்டதுமான ஒன்றையும் ஆசாரியர்கள் புசிக்கலாகாது. அதிகாரம் 45. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போது தேசத்தில் 25,000 கோல் நீளமும் 15,000 கோல் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அர்ப்பிதமாக பிரித்து வைக்க கடவீர்கள். இது தன் சுற்றலை எங்கும் பரிசுத்தமாக இருக்கும். இதிலே பரிசு சலத்துக்கென்று 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான நார்சதுரம் அளக்கப்பட கடவது. அதற்கு சுற்றிலும் 50 முழமான வெளிநிலம் இருக்க வேண்டும். இந்த அளவு உட்பட 25,000 கோல் நீளத்தையும் 10,000 கோல் அகலத்தையும் அளப்பாயாக. அதற்குள் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்க வேண்டும். தேசத்தில் பரிசுத்த பங்கியாகி இது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சேருகிறவர்களும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியர்களுடையது. இது அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமாய் இருக்க வேண்டும். பின்னும் 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமான இடம் ஆலயத்தின் பணிபுரிக்காரராகிய லேவியருடையதாக இருக்கும். அது அவர்களுடைய காணியாட்சி. அதில் 20 அறைவீடுகள் இருக்க வேண்டும். பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின் காணியாட்சியாக 5,000 கோல் அகலத்தையும் 25,000 கோல் நீளத்தையும் அளந்து கொடுப்பீர்களாக. அது இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருக்கும் சொந்தமாயிருக்கும். பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கும் நகரத்தின் காணியாட்சிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் பரிசுத்த படைப்புக்கு முன்பாகவும் நகரத்தின் காணிக்கு முன்பாகவும் அதிபதியினுடைய பங்கு மேற்கிலே மேற்புறமாகவும் கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும் இருப்பதாக. அதன் நிலம் மேலெல்லை துவக்கி கீழ் எல்லை மட்டும் பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் எதிராக இருக்க வேண்டும். இது அவனுக்கு இஸ்ரேவேலிலே காணி பூமியாக இருக்க கடவது. என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்தை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரேவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள். உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சுமத்திரையான தராசும் சுமத்திரையான மரக்காலும் சுமத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவது. மரக்காலும் அளவு குடமும் ஒரே அளவாயிருந்து மரக்கால் கலத்திலே 1/10 அளவு குடம் கலத்திலே 1/10 பிடிக்க கடவது. கலத்தின்படியே அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக. சேக்கலானது 20 கேரா, 20 சேக்கலும் 25 சேக்கலும் 15 சேக்கலும் உங்களுக்கு ஒரு ராத்தலாகும். நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையாவது ஒரு கலம் கோதுமையிலே ஒரு மரக்காலில் 1/6 பங்கையும் ஒரு கலம் வார்கோதுமையிலே ஒரு மரக்காலில் 1/6 பங்கையும் படைக்க கடவீர்கள். அளவு குடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது 10 குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே 1/10 பங்கை படைப்பீர்களாக. 10 அளவு குடம் ஒரு கலமாகும். இஸ்ரேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்க்கிற மந்தையிலே 200 ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவதென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேலின் அதிபதிகளுக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையை செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும். அவன் இஸ்ரேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவாரத்தி செய்வாயாக. பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்திலும் 4 கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7ஆம் தேதியிலும் செய்வாயாக. இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன்னிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக. 7 நாள் பண்டிகையின் அவன் அந்த 7 நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற ஒரு காளையையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக. ஒவ்வொரு காளையோடைய 1 மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடைய 1 மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடைய 1 படி எண்ணெயையும் படைப்பானாக. 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவன் அப்படியே 7 நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயையும் படைக்க கடவன். அதிகாரம் 46. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்தது. ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவது. அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியை பிரவேசித்து வாசல் நிலையாண்டிலே நிற்க கடவன். ஆசாரியர்களோ அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள். அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக. அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக. தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சன்னிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். அதிபதி ஓய்வு
நாளிலே கர்த்தருக்கு பலியிடும் தகன பலி பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற 1 ஆட்டுக்கடாவுமே ஆட்டுக்கடாவுடை போஜன பலியாக 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோட போஜன பலியாக தன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஈவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடை ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன். மாத பிறப்பான நாளிலோ அவன் பழுதற்ற 1 இளங்காளையையும் பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காளையோட 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோட 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோட திராணிக்கு தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோடை ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன். அதிபதி வருகிற போது வாசல் மண்டபத்தின் வழியை பிரவேசித்து அது வழியை திரும்ப புறப்பட கடவன். தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்கிறதற்காக வடக்கு வாசல் வழியை உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும் தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கடவன். தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திருப்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாய் புறப்பட்டு போவானாக. அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவிலே அவர்களோட கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக. பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியாவது காளையோடே 1 மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோடே 1 மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளோடே அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயும் கொடுக்க வேண்டும். அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான பலியை பலிகளையாகிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியும் தன் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன். அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டப்பட வேண்டும். தினந்தோறும் 1 வயதான பழுதற்ற 1 ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். காலை தோறும் அதை படைக்க வேண்டும். அதனுடைய காலை தோறும் போஜன பலியாக 1 மரக்கால் மாவிலே 6 பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படி ஒருபடி எண்ணெயிலே 1/3 பங்கையும் படைக்க கடவாய். இது அன்றாடம் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி. இப்படி காலைதோறும் அன்றாட தகலபலியாக ஆட்டுக்குட்டியை போஜன பலியையும் எண்ணெயையும் செலுத்துவார்களாக. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் 1 பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரருடையதாய் இருக்கும். அது சுதந்திர விதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும். அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் 1 பங்கை கொடுத்தானே ஆகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாய் இருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் செய்தும் அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது. அது அவர்களுடையதாக இருக்கும். அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கல் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாகாது. என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன். பின்பு அவர் வாசலின் பக்கத்தில் இருந்த நடைவழியாக என்னை வடக்குக்கு எதிரான ஆசர்களுடைய பரிசுத்தாரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அவ்விடத்தில் மேற்கே இருபுறத்திலும் ஒரு இடம் இருந்தது. அவர் என்னை நோக்கி குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் ஆசாரியர்கள் வெளிப்பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணாதபடிக்கு அவர்கள் அவர்களை சமைக்கிறதற்கும் சுடுகிறதற்குமான ஸ்தலம் இதுவே என்றார். பின்பு அவர் என்னை வெளிப்பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் 4 மூலைகளையும் கடந்து போக பண்ணினார். பிரகாரத்து ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது. பிரகாரத்தின் 4 மூலைகளிலும் புகை துவாரங்கள் உள்ள இந்த முற்றங்கள் 40 முள நீளமும் 30 முள அகலமும் ஆனவைகள். இந்த 4 மூலை முற்றங்களுக்கும் ஒரே அளவு இருந்தது. இந்த 4க்கும் சுற்றிலும் உள்ளே ஒரு சுற்றுக்கட்டு உண்டாயிருந்தது. இந்த சுற்றுக்கட்டுகளின் சுற்றிலும் அடுப்புகள் போடப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி இவைகள் ஜனங்களிடும் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்றார். அதிகாரம் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கை ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியை புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முளம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முளம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முளம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முளம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழம் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என் கேதி துவக்கி
இணக்கலாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியுமாக ஏராளமுமாக இருக்கும். ஆனாலும் அதனுடைய உள்ளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசு ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. சகோதரனோடு சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்திரித்து கொள்ள கடவீர்கள். அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும். தேசத்தின் எல்லையாவது வடபுறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாதுக்கு போகிற எத்லோன் வழியாக இருக்கிற ஆமாத்தும் பேரொத்தாவும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிமும் ஆப்ரானின் எல்லையோடு சேர்ந்த ஆத்சார் அத்திகோனுமானது. அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வடமூலையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமானது. இது வடபுறம் கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீழையாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அழைப்பீர்களாக. இது கீழ்ப்புறம். தென்மூலையான தென்புறம் தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை முட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் ஆறு மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது. இது தென்மூலையான தென்புறம் மேற்புறம் அந்த எல்லை துவக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேர மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம். இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்வீர்களாக. உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக. இவர்கள் உங்களுக்கு இஸ்ரேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக. அந்நியன் எந்த தேசத்தோடே தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 48. கோத்திரங்களின் நாமங்களாவன வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆத்சார் ஏனானுக்கும் ஆமாத் அருகே வடக்கே இருக்க தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளான கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும் ஆசேரின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும் நப்தலியின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும் மனாசையின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இப்ராஹிமுக்கு ஒரு பங்கும் இப்ராஹிமின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபேனுக்கு ஒரு பங்கும் ரூபேனின் எல்லையருகே கீழ்த்திசை தொடக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக. யூதாவின் எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும். அது 25,000 கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம். பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவே இருப்பதாக. இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாய் இருப்பதாக. வடக்கே 25,000 கோல் நீளமும் மேற்கே 10,000 கோல் அகலமும் கிழக்கே 10,000 கோல் அகலமும் தெற்கே 25,000 கோல் நீளமுமாகிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரினுடையதாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் வழித்தப்பி போகையில் லேவியர் வழித்தப்பி போனது போல வழித்தப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்டா சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அது உரியதாகும். இப்படியே தேசத்தில் அற்பிதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லையருகே இருப்பதாக. ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25,000 கோல் நீளமும் 10,000 கோல் அகலமுமாய் இருக்க வேண்டும். நீளம் 25,000 கோலும் அகலம் 10,000 கோலுமாய் இருப்பதாக. அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 25,000 கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாக இருக்கும் 5,000 கோலோ வென்றால் பரிசுத்தமாக இராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும். நகரம் அதன் நடுவில் இருப்பதாக. அதன் அளவுகளாவன வடபுறம் 4,500 கோலும் தென்புறம் 4,500 கோலும் கீழ்ப்புறம் 4,500 கோலும் மேற்புறம் 4,500 கோலுமாம். நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே 250 கோலும் தெற்கே 250 கோலும் கிழக்கே 250 கோலும் மேற்கே 250 கோலுமாய் இருப்பதாக. பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே 10,000 கோலும் மேற்கே 10,000 கோலுமாம். அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக இருக்கும். அதில் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்துக்காக பணிவிடை செய்வார்கள். அற்பித நிலம் அனைத்திலும்
நிலம் அனைத்தும் 25,000 கோல் நிலமும் 25,000 கோல் அகலமாய் இருக்க கடவுது. பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் சதுரமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய 25,000 கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே 25,000 கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாக இருப்பது அதிபதியினுடையது. பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதாக இருப்பதாக. அதற்கு நடுவாக பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பென்யமினின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது. மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் பென்யமினுக்கு ஒரு பங்கும் பென்யமின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லை அருகே கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஈசஷாருக்கு ஒரு பங்கும் ஈசஷாரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும் செபுலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக. காத்தின் எல்லை அருகே தென்மூலை ஆகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை முட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திரம் மட்டாகவும் போகும். சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம். இவைகளை அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நகரத்தினின்று புறப்படும் வழிகளாவன வடபுறத்திலே 4,500 கோலாகிய அளவு உண்டாயிருக்கும். நகரத்தின் வாசல்கள் இஸ்ரேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. வடக்கே ரூபேனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்திலே 4,500 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமினுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. தென்புறத்திலே 4,500 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், ஈஷஷாருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்திலே 4,500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். தானியேல் அதிகாரம் 1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்டம் 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சிநேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தீர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்திஷாசார் என்னும், அனன்யாவுக்கு சாத்ராக் என்னும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபேரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பதார்த்தையும் கொடுத்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென? அதனால் ராஜா என்னை சிறசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களின் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்கள் ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான்.
அதிகாரம் 2 நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2 வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தியரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்று வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையில் சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதித்திரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாய் எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள்? நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். கல்தேய ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாக இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியல் யோசனையையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவின் அளித்தனை அவசரமாய் பிறக்கிறதற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்புகளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவில் அசரியா எனும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். பின்பு தானியல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரை ஆழமும் அறிபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன். பின்பு தானியல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியோகு தானியலை ராஜாவின் முன்பாக தீவிரமாக அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றார். ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ என்று கேட்டான். தானியல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டாயின தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நிற்படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவன் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் பியங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தை ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன்
உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக் கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டுகொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நாலாவது ராஜ்யம் இரும்பி போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாயிருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடைய சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெருக்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்கு புறவிழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுடைய தேவனும் ராஜாக்களுடைய ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவனுமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியலோவென்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தான். அதிகாரம் மூன்று. ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளிலும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாச்சைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாள விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாள விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னிச் சூளையின் நடுவில் போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்று வாழ்க, எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷரும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணைசுரம் மண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன்
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபாத்நேச்சார் கடுகோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் ஏற்பட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்விகளோடும் விசார்களோடும் பாகிகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி விளஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமையிற்கு அருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் செய்தப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமலும் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.